சிலையாய் நின்று சிரிப்பதும் அவனே, அலையாய் எழுந்து விழுவதும் அவனே, கலையாய்ப் பிரிந்து கலப்பதும் அவனே, காண முடியாத காட்சியும் அவனே, கட்டி பனியாய் காண்பதும் அவனே, கண்ணீர் துளியில் கரைவதும் அவனே, அமரநாதன் அவனே, என் அகமும் புறமும் சிவனே, அமரநாதன் அவனே, என் அகமும் புறமும் சிவனே, அண்டம் முழுதும் ஆழ்கின்ற ஜோதி, அவனே எங்கள் அன்னையில் பாதி, கண்டும் விளங்காத காவியச் சேதி, கருணை ஒன்றே அவனது நீதி, என்றும் அந்தமில்லாதொரு ஆதி, எவருக்குமே அன்பில் அவன் சரிபாதி, அமரநாதன் அவனே, அவனே அகமும் புறமும் சிவனே, மறைகளெல்லாம் வெறும் அழலை மொழிகள், மாதவங்கள் வெறும் அனலில் வீடுகள், நிறைகள் குறைகள் நீரில் குமிழ்கள், நிலைகளெல்லாம் வெறும் நிழலின் கனவுகள், உறவுகள் பிரிவுகள் உதிரும் சருகுகள், உள்ளதும் இல்லதும் காணல் கவிதைகள், கரைந்திடும் யாவிலும் கரையாதொன்றே உறவொன்றே அது உறைந்தது நின்றே, அமரநாதன் அவனே, அவனே அகமும் புறமும் சிவனே. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிலையாமையை பற்றி மட்டுமா சொல்லிக்கொண்டு வருகிறார் திருமூலர்? நெடுக கூடவே நிலைத்த ஒன்றை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறார். நிலைத்த ஒன்று சிவம், நிலையானது ஒன்று சிவம், இறை இறைவன். நிலையற்றது உடம்பு, நிலையற்றது உயிர், நிலையற்றது மனம், நிலையற்றது புத்தி, நிலையற்றது உலகம், நிலையற்றது வாழ்க்கை, நிலையற்றது அண்டம். ஆனால் இந்த அத்தனை நிலையில்லாமைகளுக்குள்ளும் நிலைத்து இருப்பவன் இறைவன். இதுதான் அவர் வந்து நிலையாமை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அதை நம்ம பிடிச்சு கொண்டோம்னால், மறைகளெல்லாம் வெறும் மழலை மொழிகள், மாதவங்கள் வெறும் மணலில் வீடுகள். அவனுக்கு முன்னால் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது? ஒன்றும் கிடையாது, யாருக்கு எந்த விதமான பதவியும் கிடையாது. மறைகளெல்லாம் வெறும் மணலை மொழிகள், மாதவங்கள் வெறும் மணலில் வீடுகள், நிறைகள் குறைகள் நீரில் குமிழ்கள், நிலைகளெல்லாம் வெறும் நிழலின் கனவுகள், உறவுகள் பிரிவுகள் உதிரும் சருகுகள், உள்ளதும் இல்லதும் காணல் கவிதைகள், கரைந்திடும் யாவிலும் கரையாததொன்றே உறவொன்றே அது உறைந்தது நின்றே என்று சிவனை நாம் வணங்கினோமானால் இந்த சிறையிலிருந்து விடுபடலாம். நிலையாமை என்கின்ற இந்த காட்டிலிருந்து நமக்கு நிலையான ஒரு பேறு வழி கிடைக்கும் என்கிறார் அவர். இப்போது ப்ராசஸ் ஆஃப் டெத் என்னங்கிறத சென்ற முறை சந்திக்கும் பொழுது பார்த்தோம். வேருடன் ஒரு செடியை பிடுங்கும் பொழுது என்ன துன்பம் நேருமோ அந்த துன்பம் உடலை விட்டு உயிர் உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலேன்னு வரலையா, அது மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு என்ன ஆகிறதுன்னு சொல்கிறார். அதாவது அடுத்த காட்சியாக வச்சுக்கலாம் இந்த பாட்டை. நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் எப்படி சொல்கிறார் பாருங்க. நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறைகொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறு. எல்லாமே இவருடைய ஒவ்வொரு பாட்டும் ஒரு வீடியோ காட்சி மாதிரி இருக்கு பாருங்க. யார் போகிறாங்க ஊர்வலத்தில்? நாட்டுக்கு நாயகன் பெரியாளவன், நம்மூர் தலைமகன் நாம் பார்த்தவன், நம்மோடு வளர்ந்தவன், நம்மூர் தலைமகன். எதில் போகிறான்? காட்டு சிவிகையில் போகிறானான். சுடுகாட்டு சிவிகை, சிவிகைன்னா பல்லக்கு. இதுவரைக்கும் அவன் போன பல்லக்கு வேற, அது பூப்பல்லக்கு முத்துப்பல்லக்கு அப்படி போனான் இல்லையா, ஜோடனை பொருந்திய பல்லக்கு. இந்த பல்லக்குலையும் ஜோடனை உண்டு, ஆனால் அது என்னன்றது பார்த்த உடனே தெரியும். அது நாட்டு சிவிகை. இப்போ அவன் செல்கிறது காட்டு சிவிகை. அதில் பாருங்கள், காட்டு சிவிகை ஒன்று ஏறிங்கிறார். இவன் எப்படி ஏறுவான்? இவன் தான் இறந்து போயிட்டானே, அதுதான் கவித்துவம்ங்கிறது. ஏற்றி தானே இருக்கணும்.
போன முறை வந்து நாட்டுச்சிவி உயிரோடு இருக்கும் பொழுது நாட்டுச்சிவிகை ஆகிய அவனுடைய பதவிக்கு ஏற்ப இருக்கக்கூடிய பல்லக்கில் அவன் பவனி வரும்பொழுது அவன் அதில் ஏறி சென்றான். சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ இறந்து போயிட்டான், சுடுகாட்டுக்கு போகிறான். அந்த சிவிகை காட்டு சிவிகை, அதில் சொல்லும்போது ஏற்றி யாராவது ஏற்றி வச்சு தானே போகணும். ஆனால் அது கவித்துவம் அதுதான். பார்க்கும்போது அவன் இது அன்றைக்கி அதில் ஏறி போனான், இன்றைக்கி இதில் ஏறி போகிறான் பார் அப்படின்னு சொன்னாலே போதும். ஏற்றிங்கிற சொல் அதிலே நமக்கு பொருள் வந்துருன்றதுக்காக நயமாக சொல்கிறார். காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைசி முறையாக நாட்டார்கள் பின் செல்ல. இனிமே வந்து அவனுக்கு ஃபாலோயிங் கிடையாது, இனிமே அவனை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் யாரும் இல்லாது. எவ்வளோ கவிதையாக விரிக்கிறார் பாருங்க. கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல, கடைசி முறையாக அவனுடைய நாட்டுக்காரர்கள் அவனுடைய உற்றார்கள் பின் செல்ல, முன்னே பறை கொட்டங்கிற காட்சியை பாருங்க. காட்டு சிவிகை ஒன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல, முன்னே பறை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறேங்கிறார். சுடு காட்டை இங்கே நாடுங்கிறார், நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறு. சரி, நல்ல பேர் கிடைக்குன்னு நம்பி போயிட்டுருக்கான் அப்படிங்கிறார். இவ்வளோ அருமையான காட்டுக்கு போகிறவனை நாட்டுக்கு போகிறவனாக சொல்லுகிறார் இல்லையா, ஏற்றப்பட்டவனை ஏறி செல்பவனாக சொல்லுகிறார் இல்லையா. காட்டு சிவிகை ஒன்று ஏறி என்னும் போது ஏற்றப்பட்டவனை ஏறி செல்பவனாக சொல்லுகிறார், காட்டுக்கு செல்பவனை நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறு. எவ்வளோ அழகாக ஒரு கவித்துவத்தோடு இந்த காட்சியை அவர் அமைத்திருக்கிறார். மதுவூர் குழலியும் மாடும் மனையும் மதுவூர வாங்கியே வைத்து அகன்றார்களேங்கிறார். மதுவூர் குழலினா பூவோடு இருக்கக்கூடிய, பூவோடும் பொட்டோடும் இருக்கக்கூடிய மனைவி, அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய வீடு எல்லாம் அப்படியே அதை விட்டுட்டு இவன் வர வேண்டியதாக இருக்குது. மதுவூர வாங்கி அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இறந்து போன அந்த சடலத்தை எப்படி வைக்கிறாங்கன்னா, மதுவூர அன்போடு தான் வைக்கிறாங்களாம், அன்போடு எடுத்து தான் வைக்கிறாங்களா. ஏ பாத்திரா டே பாத்திரா அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா பாத்திரம்? ஒரு முறை வந்து அப்படி அப்படி கீழே விழுந்துச்சு, ஐயோ பாத்திரா அப்படி. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை பலப்படாத வலிக்காதும்பாங்க. மதுவூர வாங்கியே வைத்து அகன்றார்கள் இப்பாயாச்சு, அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்படிங்கிறார். ஒரு நாலு சொல்லில் எவ்வளோ அந்த காட்சியை சித்தரிக்கிறார் பாருங்க. மதுவூர வாங்கிய அந்த உடம்பு அப்படியே அன்போடு அப்படி எடுத்து அப்படி வைத்து ஜாகிரதையாக வைத்து அகன்றார்களே, அதோடு பிரிஞ்சு போகிறாங்க. அவ்வளவுதான் இந்த உடம்புக்கு கிடைக்கக்கூடிய தகுதி, இதுதான் இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். இதுக்கு மேலே பேரிட்டு பிணமென்று பேரிட்டுன்னு சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, இருந்த பேரை நீக்கி பிணங்கிற பேரை வைக்கிறான் இதுக்கு அப்படின்னு சொல்ற முறை அவர் சொன்னார். நமக்கு இதுவரை இப்போ உடம்பு நிலையற்றது என்பதை நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார் திருமூலர். இந்த உடம்பு போன உடனே ப்ராசஸ் ஆஃப் டெத்தில் இன்னொன்று சொல்கிறார், 96 தத்துவங்களால் பொருந்தியது இந்த உடம்பு, இந்த கோயில் உடம்பாகிய கோயில் சிதைந்த பின் அந்த 96 பேரும் ஒரு சேர ஓட்டம் பிடித்தார்கள். எல்லாம் போயிடுறாங்க, அவங்களுக்கும் ரிலீஃப் போல் இருக்கும், அந்த தத்துவங்களுக்கும் அவங்களும் விடுதலை கிடைத்தது என்று அவர்கள் விலகிச் செல்கிறார்கள், விடைபெற்று கொள்ளுகிறார்கள். இந்த உடம்பை நிலையற்றதுன்னு சொன்னவர் இது இவ்வளவு வெளிப்படையாக இருக்கு, இந்த உடம்பு நிலையற்றது என்கின்ற காட்சி. இதை இப்படி தினந்தோறும் கண்டுகூட இது ஏன் மனிதர்கள் வந்து உணரவே மாட்டேன்றாங்கன்ற வருத்தம் தான் அவருடைய பாடல்களில் தலை தூக்கி நிற்கிறது. நிலையாமை பற்றிய அவருடைய பாடல்களில் எல்லாம் பட்டவர்த்தனமாக இருக்குது. உடம்புங்கிறது நிலையற்றது, அப்படின்னா அழிஞ்சு போகக்கூடியது. இதை பார்த்தும் பார்த்தும் வந்து இது உணராமல் இது உங்களுக்கு சுடவே இல்லையே, உங்களுக்கு உரைக்கவே இல்லையேங்கிறார். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் புரியும் அப்படிம்பாங்க. இந்த பக்கத்து வீட்டில் நிகழக்கூடிய மரணம் கூட நம்ம வந்து பெரிதாக பாதிப்பதில்லை. ஒரு அருவறுப்பு வருகிறது, சற்றே ஒரு அச்சம் வருகிறது, அதெல்லாம் போயிடுது. நம் வீட்டில் நிகழும் பொழுது தான் ஒரு அதிர்ச்சி நமக்கு நேர்கிறது. நாமே மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய தருவாயில் தான் அது சுடுகிறது. இறந்த பின்னே உடல் சுடப்படுகிறது. இறக்கும் தருவாய் வந்துவிட்டது என்று தெரிந்தபோது உயிர் சுடப்படுகிறது. அப்போ தான் உயிர் சுடப்படுகிறது. எனவே உடம்பை விட்டு உயிர் போகும் முன்னே உயிர் சுடப்படுகிறது, மரணம் எதிர்க்கு நேருக்கு நேரம் வந்து நிற்கும் பொழுது என்பது தான் காட்சி. இதை வந்து நீ சுடப்படவே வேண்டாமே, இந்த நிதர்சனமான இந்த காட்சி, நித்தமும் நடக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்து இதை தெரிந்து கொள்ளலாமேங்கிறார். நம்ம இதை பார்த்தோமா தெரியல, நச்சு பொய்கையில் மகாபாரதத்தில் வரும் இந்த காட்சி. நச்சு பொய்கையில் இந்த யக்ஷன் வந்து 128 கேள்விகள் கேட்கிறானே தர்மபுத்திரரை. அப்போ கேட்குறான், இந்த உலகத்திலே அதிசயமானது எதுன்னு கேட்கும் பொழுது தர்மபுத்திரர் சொன்ன பதிலை நாம் மீண்டும் இங்கே நினைவு கூறுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நித்தமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள், நித்தமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள், ஆனால் இருக்கும் ஒவ்வொருவனும் தான் எப்பொழுதுமே இருக்கப் போகிறோம் என்று நினைத்துக் கொள்கிறான். இதுதான் இந்த உலகத்திலே அதிசயம்ன்றார்.
வேறு யாராக இருந்தாலும் வேறு வேறு விதமாக பதில் செய்திருப்பாங்க. என்ன அருமையான ஒரு விடையை தர்மபுத்திரர் அளித்திருக்கிறார் பாருங்கள். இதில் வைச்சக்கல் கண்டு, வைச்சக்கல் வற்றது கண்டு, வைச்சக்கல் உற்றது கண்டு, மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும் பொருள் பிச்சு அது வாய்ப்பின், பிச்சுன்னா பித்து, பிச்சது வாய்ப்பின் தொடர்ந்து மற்றவர் எச்சகலா நின்று இழைக்கின்றவாறேங்கிறார். வச்சகல் நட்டகல் தெரியுதில்ல நமக்கு. அதில் இப்படி இருந்தும் வந்து வச்சகல் கண்டு அற்றது, வச்சகல் உற்றது கண்டு மனிதர்கள் அப்படி இருக்கும் பொழுதும் அச்சு அகலாது, நம்முடைய உயிர் போக அச்சுன்னு இங்கே உயிரை சொல்கிறார், இந்த அச்சு அகலாது என நம்பிக்கொண்டு பொருளை நாடுகிறார்கள். அது எப்படி கிண்டல் அடிக்கிறார் பாருங்க, நாடும் அரும்பொருள்ங்கிறார். எது நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது அரும்பொருள்னு நெக்கலாக சொல்கிறார் திருமூலர். ஏன், ஒன்று இதில் இந்த பொருள் வந்து நம்மை ஆள்கிறதே தவிர ஒருபோதும் பொருளை நாம் ஆள்வதில்லை. கிருபானந்த வாரியார் சொல்வார், தம்பி வீட்டை நீ கட்டிருக்கிறியா, வீடு ஒன்றை கட்டி போட்டிருக்கான்னு கேட்பார். என்னங்க எப்படி கேட்க, பூட்டை பூட்டை பிடிச்சிட்டு தொங்கறியே கையை காலை உதச்சிட்டு, அப்போ வீடு தானே ஒன்று கட்டி போடுது, எங்கே வெளியில் போய் உட்காந்தாலும் உனக்கு இந்த வீட்டு சரியாக பூட்டினோமா அந்த இதுதானே ஞாபகம் வருது உனக்கு, இப்போ வீடு தானே ஒன்றை கட்டி போட்டிருக்கு நீ வீட்டை கட்டி போடலையேன்னு சொல்வார். அதே மாதிரி அச்சு அகலாது என்ன, இந்த உயிர் போகாதுன்ற நினைப்பில் நாடும் அரும்பொருள்னு இங்கே கேலியாக சொல்கிறார் பொருளை. இந்த பொருள் இருக்க உயிர் நீங்கும், உயிர் இருக்க பொருளும் நீங்கும், ரெண்டும் இதுதானே, ரெண்டும் நடக்கக்கூடியதானே. ஒரு ஒரு நாட்டில் போர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அன்னி வரைக்கும் செல்வ செழிப்பாக இருந்தோம் பிளாட்ஃபாரத்துக்கு வரலையா, எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம்ல இரண்டாவது யுத்தத்தில் ஒரு ஒரு ஓவர் நைட் ஓர் இரவுக்குள்ளே வந்து தங்களுடைய வாழ்க்கை அப்படியே அறுபட்டு வெளியிலே வீதியிலே தூக்கி எறியப்பட்டவர்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். நிர்கதியாக இன்று போன குடும்பங்கள் எத்தனையோ இன்று வரை அந்த மாதிரி போர் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் நடப்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஆக உயிர் இருக்கும் பொழுது பொருள் நம்மை நீங்கி சென்றுவிடும் என்பது ஒன்று, பொருள் அப்படியே இருக்க உயிர் உடலை விட்டு நீங்கி சென்றுவிடும் என்பது இன்னொரு நிலைமை. இந்த ரெண்டு நிலைமையும் இருக்குது பொருளை பொறுத்தவரையில். அதை ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் அச்சு அகலாதுன்னு உயிர் போகாதுன்னு நினச்சிக்கிறான். அப்போ உயிர் போகாதுன்னு நினச்சிக்கிறதுனால தான் பொருள் போகாது நிலையானதுன்னு நினச்சிக்கிறான் இல்லையா. செல்வ நிலையாமைக்கு நல்ல நுழைவாயிலாக இந்த பாட்டு கொடுத்துருக்கிறார். தன்னுடைய உயிர் நிலையானது என்று நினைக்கின்ற மடையன் தான் சேர்த்த பொருளும் நிலையானது என்று தானே நினைப்பான். ஆனால் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள் அப்படின்ட்டு சொல்கிறார். இதான் இந்த ஸ்மசான வைராக்கியம்னு ஒன்று சொல்லுவோம். ஒருத்தருடைய இறுதிச்சடங்குக்கு போகும்பொழுது வாழ்க்கைன்னே இப்படி தான்ப்பா நிலையற்றது, ரொம்ப அசாஸ்வதமானது வாழ்க்கை, நேற்றுக்கு இருந்தால் இன்றைக்கி இல்லை இவ்வளோதான இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்வான். அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து குளித்த பிறகு உடனே அது மறைந்து போயிடும், அந்த வைராக்கியம் போயிடும். என்ன இட்லிக்கு சட்னி சரியா இல்லை இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்போம். அவ்வளோ ஒரு ஒரு சின்ன ஒரு கணப்பொழுதில் வந்து தோன்றி மறி. அதனால்தான் விரக்தியில் பிறக்காமல் வெறுப்பினிலே பிறந்து அரிப்புக்கு சொரிந்து கொள்ளும் ஆனந்த வேதாந்தம். இது யாருக்கும் பயன்படாது, நமக்கும் பயனாகாது, மற்றவர்களுக்கும் அது பயன்படாது. ஆக கூட வரவே வராத ஒரு பொருளை அரும்பொருள் என்று சொல்லி நம்மை பரிகசிக்கிறார். இது அரும்பொருள் சொன்னது நம்ம அப்பர் வந்து சொல்வார், மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்வார். அந்த மனித மனித பிறவியும் மனித பிறவின்னு வார். அதே மாதிரி இந்த கொஞ்சம் கூட ஒரு நிற்காத பொருளை அரும்பொருள் அப்படிங்கிறார். இப்படி சொல்லி பார்க்கலாம், கண்ணுக்கு முன்னே கட்டவெந்தாலும் கண்ணு துறக்கலீங்க, கண்ணுக்கு முன்னே கட்ட வெந்தாலும் கண்ணு துறக்கலீங்க, யார் போனாலும் நான் இருப்பேன்னு நம்பி சாகுறாங்க, யமனுக்கும் எருப்பு யமனுக்கும் எருமைக்கும் சிரிப்போ சிரிப்பு இடையில ஒரு நெருப்பு, யமனுக்கும் எருமைக்கும் சிரிப்போ சிரிப்பு இடையில ஒரு நெருப்பு, மண்ணுக்கு நெருப்புக்கு மத்தியிலே நாம் மனுஷன் கடவிரிப்பு, மண்ணுக்கு நெருப்புக்கு மத்தியிலே நாம் மனுஷன் கடவிரிப்பு, இதுதான் விதியின் தாழ்வாரம் எல்லா வீதியில் வியாபாரம், சிலருக்கு வாழவே மனசில்ல பலருக்கு போகவே மனசில்ல,
சீட்டை கிழிச்சிட்டா சீட்டை தொலைச்சிட்டா யமராசன் சிந்தி அழுகுறாங்க. சிலர் சீட்டை தொலைச்சிட்டா யமராசன் சிந்தி அழுகுறாங்க. பலர் ஆட்டம் முடிஞ்சாலும் அதுக்குள்ள எதுக்குன்னு ஆத்திரம் கொள்ளுறாங்க. வா வா இன்னா வருமா மரணம் வாழ்ந்தே தீரனுங்க. வராது இன்னு தெருவுல திரிஞ்சா எரும துரத்துதுங்க. இதுதான் மரணத்தின் மாயமடா ஒவ்வொரு மனுஷனும் தாயமடா. இதுதான் மரணத்தின் மாயமடா ஒவ்வொரு மனுஷனும் தாயமடா. இந்த பாட்டு இந்த கட்டத்துக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு பாருங்க. இப்படி பார்க்கும் பொழுது இந்த நிலையாமை என்பதை ஒரு அரிய பாடமாக கற்று அதிலிருந்து பெற வேண்டிய செய்தியை பெற்று தங்களுடைய வாழ்க்கை முறையை, அதாவது வாழ்க்கையை பற்றிய தங்களுடைய பார்வையை மனப்பான்மையை மாற்றிக்கொண்ட மனிதர்களே மாமனிதர்களாக ஆகிறார்கள் எல்லா துறையிலும். நான் சொல்வது ஆன்மீகத்துறை மட்டுமல்ல, திருமூலர் திருமந்திரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலையாமை என்கின்ற பாடம் ஆன்மீகம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமான சாதனைகளை சாதிக்க வல்லவனாக அவனை உயர்த்தக்கூடிய பாங்கதிலே இருக்கிறது. ஒரு விஞ்ஞானி ஒரு ரிஷி தானே, நமக்கு விஞ்ஞானி ஒரு முனிவன் அல்லவா, நல்ல மருத்துவன், சமுதாயத்திற்கு நலமே சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை மருத்துவத்துறையில் பரிபூர்ணமாக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள், மருத்துவர்கள் எத்தனையோ பேரை நாம் காண்கிறோம். அவங்களும் முனிவர்கள் அல்லவா, அறிவியல் அறிஞர்கள் முனிவர்கள், மருத்துவர்கள் முனிவர்கள். நமக்காக உயிரை கொடுக்க அந்த பனியிலும் குளிரிலும் ரொம்ப, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, சியாச்சன் கிளேஷியர்லாம் போய் பார்த்தீங்கன்னா 55 கிலோ சுமந்துக்கிட்டு போகிறாங்களே சோல்ஜர்ஸ் போகிறாங்களே, அவங்க முனிவர்கள் இல்லையா? நமக்காக உயிர், இப்போ தனக்கென வாழா பிறர்க்குரியாளன்தானே அவங்களாம். இப்படி எல்லோரும் இருக்காங்க வாழ்க்கையிலுடைய எல்லா துறைகளிலும் சாதித்த மாமனிதர்கள் கற்றுக்கொண்ட அரிச்சுவடியான பாடம்தான் நிலையாமை என்கின்ற பாடம் இதில். ஆனால் என்ன இதில் திரும்ப திரும்ப திருமூலர் அதில் சொல்கிறதுனா, ஒரு சிலர் தான் இந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் மண்டி கிடக்கிறது பாடம் நிலையாமை என்கின்ற பாடம். ஆனால் அதை கற்றுக்கொள்பவர்கள், அதிலிருந்து பெற வேண்டிய செய்தியை பெற்றுக்கொள்பவர்கள் வெகு குறைவே, வெகு சிலரே. அப்படி கற்றுக்கொண்டவர்கள் குருவை நாடுகிறார்கள், அப்படி செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள் இறைவனை நாடுகிறார்கள். அதுதான் குருவையோ இறைவனையோ நாடுவதுதான் நிலையான வழி, நிலையாமையிலிருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடிய வழி என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களில் சிலரே தவத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இருக்கும் பொழுது அறவழியில் நிற்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அறம் என்கின்ற பாதையிலே நடத்தி கொள்கிறார்கள். தவத்தின் வழி நின்று சிவத்தை நாடுவதே சிறப்பு என்று சிலரே உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கிறது. ஆக இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஆர்த்தேழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் ஊர்த்துறை காலே ஒழிவர். அதே வீடு வரை உறவு வீதி வரை மனைவி தான் அதை சொல்கிறார் பாருங்க. ஆர்த்தேழு சுற்றம், ஏன்னா இறந்தபோது ஆரவாரிக்கிறாங்களாம், ஆரவாரம் செய்கின்ற சுற்றத்தார். அப்படிப்பட்ட ஐயோயோ போயிட்டானே போயிட்டானேன்ட்டு ஆரவாரம் செய்யக்கூடிய அந்த சுற்றமும் பெண்டிரும் மனைவி மகள்கள் தாய் கூட இருக்கலாம் போன்றவர்களும் மக்களும் நாம் பெற்ற குழந்தைகளும் ஊர்த்துறை காலே ஒழிவர். அந்த நீர்த்துறை ஊர்த்துறை அதோடு அவங்க போயிடுறாங்க, விலகி போயிடுறாங்க. ஒழிந்த பின் அவங்க விலகி போன எவ்வளோ வைக்கிறார் நிதானம் பாருங்கள் பாட்டில். ஊர்த்துறை காலே ஒழிவர் ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதி எல்லாரோ. இது என்ன நீதி? கூடவே வரீங்க ஆனால் கூட வரலையே, கூடவே இருந்தீங்க காட்டுக்கும் கூட வந்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் கூட வரலையே, வர முடியுமா? வர முடியுமா? எனக்கு இவர் மேலே வந்து அன்பு உண்டு, பாசம் உண்டு, மரியாதை உண்டு, நன்றி கடன் உண்டு என்பதற்காக ஒரு இறந்த பிறகு ஆயிரக்கணக்கில் மக்கள் என்ன உடன்கட்டையாயிர முடியும்? முடியாது. அந்த நிதர்சனத்தை சொல்கிறார், இவங்க என்னதான் நீ வந்து இவங்க மேலே நீ பாசம் வச்சுருந்தாலும், இவங்க உங்கள் மேல் உங்கள் உண்மையில எவ்வளவுதான் மதிப்பு மரியாதை அன்பு நேசமெல்லாம் வைத்திருந்தாலும் வர முடியாது. காட்டுக்கு வரவங்களே குறைச்சல். அதையும் தாண்டி உன் கூட நீ எங்கே செல்ல போகிறாயோ, உன் உயிர் எங்கு செல்லுமோ அங்கு உன்னை தொடர்ந்து வர ஒருவருமே இங்கு இல்லைன்னு. ஆனால் இங்கேயும் கவித்துவமாக ஒரு காட்சி வைக்கிறார் பாருங்க. அதை உடம்பு அங்கே இறக்கி வச்சுட்டு வேர்த்தலை போக்கிங்கிறார், தங்களுடைய வேர்வையை தொடச்சிக்கிறாங்களாம்.
தங்களுடைய வேர்வையை துடைத்து கொண்டு இவனை தீயிலே வேக வைக்கிறார்கள்ங்கிறார். வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரி மூட்டி இவர்களுக்கு வியர்க்கிறது. அவனோ வெந்தணலில் வேகிறான். இவர்கள் வியர்வையை துடைத்து கொள்ளுகிறார்கள், அவன் வெந்தணலில் வேகிறான். அவன் வேகும்போது இவர்கள் வந்து நீரிலே மூழ்கி தங்களை குளுமைப்படுத்தி கொள்கிறார்கள் என்கிறது காட்சி. இவ்வளவுதான் உறவு. இது பிசிக்கலாக அவர் காட்டுகின்ற காட்சி. ஒருவனுக்கு வியர் இந்த சரீரத்தை கொண்டு வந்து அங்கே கிடத்தியவர்களுக்கு வியர்க்கிறது. அவர்கள் வியர்வையை துடைத்து கொண்ட பிறகுதான் அவனை விறகிட்டு எரிமூட்டுகிறார்கள். அவன் வெந்த நிலையிலே வெந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நீரில் மூழ்கி தங்களை குளுமைப்படுத்தி கொள்கிற. இவ்வளவுதான் உறவு, இவ்வளவுதான் பாசம், இவ்வளவுதான் பந்தம். இதுக்கு மேல் யாரும் வர முடியாது. வரலையே என்ன வர முடியாது. அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அதுதான் நிலையாமை. நிலையாமை என்கின்ற பாடத்தின் உச்சம். நிலையாமை என்பது நிம்மதி என்கின்ற நுழைவாயிலில் நாம் புகுவதற்கு அரிச்சுவடி இல்லையா. ஆனால் நிலையாமை என்கின்ற பாடத்தின் உச்சம்னு ஒன்றும் கூட வராது. எதுவுமே கூட ஒருத்தரும் கூட வர முடியாது, ஒரு பொருளும் கூட வர முடியாது என்கின்ற உச்சம். அதை காட்டுவதற்குத்தான் ஆர்த்தெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் உர்த்துரைக்காலே ஒழிவர் ஒழிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்கவர் நீதி எல்லாரோ அப்படிங்கிறார். இதை பட்டினத்தாற்ற போனோம்னா திருமந்திரம் படித்து அப்படியே பட்டினத்தார் படிக்கணும். நிலையாமை இருப்பது பொய். எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே. இங்கே எது நிஜம் எது பொய்? நம்ம இருப்பது நிஜம்னு நினச்சிட்ருக்கோம். அது தப்பு, அங்கே தான்டா தப்புன்றாரு. பேசிக் மிஸ்டேக் அங்கே தாங்கிறாரு. இருப்பது பொய் போவது மெய். மரணம் தான் இங்கே மெய்யானது. இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க. அவ்வளோ பெரிய தொப்பையா பார் என் தொந்தி அப்படிங்கிறோமா. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தாம். பாப்பா இதோட வந்து நெக்கலாக கிண்டல் பண்ண முடியாது நம்மளை. பார் பேர்பட்ட தொந்தி என்னுடைய வளம் என்ன அப்படின்னு நம்ம இருக்கிறோமா. ஆனால் நாயும் நரியும் பேய்களும் கழுகுகளும் அது என்னுடையதுரா அப்படின்னு அங்கிருந்து காத்து கொண்டு இருக்குமா. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய்கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தாம் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த உடம்பு மேலே பற்று வைக்கக்கூடாது. இது நிலையற்றது என்கின்ற அறிவு நமக்கு நேர்ந்ததுன்னா இது மேலே நம்ம பற்று வைக்க மாட்டோம். அதுக்காக இதை வந்து கவனிக்காமல் இருக்க மாட்டோம்னு பொருள் அல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், குளிச்சிக்கிட்டே இருக்காதேன்னு. உடம்பை ஒரு அளவுக்கு மேலே வந்து அதை வந்து சீராட்டக்கூடாது. பேம்பரிங் த பாடி இஸ் ஃபூலிஷ், பனிஷிங் த பாடி இஸ் சின் என்பது குருவாசகம் இல்லையா. ஒரே உடம்பு ஒரேடியாக பேணி வளர்ப்பது அதை தான் எல்லாமே நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். அதுக்காக அதை வற்றி காயப்போட்டு அதை வருத்தி கொள்வது வந்து பாவச்செயல். ரெண்டும் இருக்கக்கூடாது. இடைப்பட்ட நிலை மிதமாக இருக்கணும். அதுக்கு என்ன உண்டு அதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அதற்கு தேவைப்பட்டதை நாம் கொடுத்து விட்டோமானால் நமக்கு தேவைப்படக்கூடிய செயலில் நம்மை நம்மால் ஈடுபடுத்தி கொள்ள முடியும். அப்போது இந்த ஒரு கருத்தே வந்து நாம் வேறு நம் உடல் வேறு என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமானதல்லவா. அப்படி இருக்கணும். இருப்பது பொய் போவது மெய். இதை நம்ம தெள்ள தெளிவாக பட்டினத்தார் திருமூலர் வழி வந்த பட்டினத்தார் மூலம் புரிந்து கொள்கிறோம். இந்த சென்னை நங்கநல்லூரில் பல வருடங்களுக்கு முன்னால் ராதாகிருஷ்ண சாஸ்திரியார் என்கின்ற ஒரு மாமனிதர் வாழ்ந்தார். அவர் ஒரு மாமனிதர் என்பது அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கூட அதிகமாக தெரியாது. ஏனென்றால் கொஞ்சமும் தன்னை வந்து ஒரு முனைப்பாக அவர் காட்டிக்கொண்டதே இல்லை. கொஞ்சமும் புகழை அவர் விரும்பியதே இல்லை. மாமனிதர், அதாவது நீங்கள் என்ன தத்துவம் பேசுவீங்களோ வேதாந்தம் பேசுவீங்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் கடைப்பிடித்த ஒரு மாமனிதர். நான் அவரை சந்தித்திருக்கிறேன். அந்த பேர் எனக்கு உண்டு. என்னை விட 50 வயது மூத்தவர் என்னை நண்பனாக நடத்தினார். ஒரு நண்பனாக நடத்தினர். ரொம்ப மாட்சிமை பொருந்திய ஒரு மனிதர் அவர். ரொம்ப பேருக்கு அவரை தெரியாது. என்றோ இறந்தும் போய்விட்டார். அவருடைய மகன் மருமகள் இருவரும் மருத்துவர்கள். இவரே கைதேர்ந்த சித்த மருத்துவர். இவர் வந்து எம்ஏ எல்டி இதெல்லாம் படித்தவர். அதுக்கு மேல் சித்த மருத்துவத்தில் கைதேர்ந்தவர். எத்தனையோ லட்சக்கணக்கான
விசிட்டு போயிருப்பார். தன்னுடைய சைக்கிளில் போய் அவர் வந்து மருந்து கொடுத்து வந்திருக்காரு. யார்ட்டையும் காசு வாங்க மாட்டார், அவங்கள ஏதோ கொடுத்தா உண்டு தான். ரொம்ப ஒரு அறநெறியில், கொஞ்சம் கூட பிசகாமல், ரொம்ப கடினமான அறநெறியில் வாழ்ந்த ஒரு மாமனிதர். அவருக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து டயபெட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லப்படுகிற இந்த கால் அழுக ஆரம்பித்தது. அப்போ வீக்கம் வரும், நடக்க சிரமப்படுவார், உடம்பில் தளர்ச்சி தெரியும். அந்த அவருடைய கண்களுடைய தீட்சண்யத்தில் என்றைக்கும் ஒரு சின்ன குறை கூட நான் கண்டதே கிடையாது. வீரமாக இருப்பார், ஹாஸ்யமாக இருப்பார், ஐ என்ஜாய் மை ஆங்கர் என்பார், கோவப்படும்போது கூட அழகாக இருக்கும், அது மாதிரி இருப்பார் அவர். அவர்கிட்ட நான் கேட்டேன் ஒரு முறை, ஐயா என்ன இந்த கால் வந்து உங்களுக்கு இப்படி புண்ணாய் கிடக்க, ஏன் உங்கள் சித்த வைத்தியத்தில் இதுக்கு எதுவும் மருந்து இல்லையா அப்படின்னு கேட்டேன். இருக்கே அப்படின்னாரு. என்ன இருக்கே, இருக்குன்னு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். மூணு தெரு தள்ளி சொன்னார். நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல, அவங்க வீட்டு தோட்டத்தில் அந்த பச்சலை இருக்குது, அது போட்டால் கொஞ்சம் குணமாகணும். நான் வந்து என் வயசு அப்போது சத்தம் போட்டேன், எனக்கு 17 வயசுக்கு என்ன, அது அது பண்ண வேண்டியதுனா அதை பண்ணாமல் ரெண்டு டாக்டர் வேறு வீட்டில் இருக்காங்க, அவங்களையும் வைத்தியம் பண்ண விட மாட்டீங்க, இது வைத்தியம்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஒரு குணம் இருக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு, பக்கத்தில் மூலிகை இருக்குன்றிருக்கு, இதை எடுத்து கட்ட வேண்டியதுன்னு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இற 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 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த வார்த்தை மறக்க மாட்டேன், தம்பி இது நஞ்சு போன துணி, தம்பி நஞ்சு போன துணி, அங்கே தைச்சா இங்கே கிழியும், இங்கே தைச்சா அங்கே கிழியும்னாரு. மறக்கவே மாட்டேன், தம்பி இது நஞ்சு போன துணி, அங்கே தைச்சா இங்கே கிழியும், இங்கே தைச்சா அங்கே கிழியும், ஐ எம் ரெடினர், ஐ எம் ரெடி ஃபார் மை டிபார்ச்சர்னர். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நாம் சென்ற முறை சந்திக்கும் பொழுது ஜெயகாந்தனுடைய வாசகத்தை சொன்னோம், சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும்னு. இங்கே ராதாகிருஷ்ண சாஸ்திரியார் நமக்கு காட்டியது வாழ்விலே பிறந்த ஞானம், வாழ்விலே பிறந்த ஞானம், மரணத்தை தழுவ தயாராக இருந்தவர் அவர். எந்த விதமான குறையும் வருத்தமும் காயமும் இல்லாத சித்தம் பொருந்தியவர், சித்த புருஷர் அவர். அப்படி இருந்தார்வா அப்படின்றார். அப்போது மரணமே ஒரு காலில் மண்டியிடக்கூடிய அளவுக்கு அவருடைய மாண்பு அப்படி உயர்ந்திருக்கிறது. அப்படி பார்க்கணும் சாஸ்திரியாருடைய இது. பக்தராஜ் மகாராஜ் இருந்தார், அவர் சொல்வார் வந்து, பத்னி பேட்டி பேட்டா பஹூபி சரண் படோ சப் சாத், பிரபு சாத்தே ஹே பிரேம் பரா தில் சோஃபோ ஜீவுன் கே ஹாத் அப்படின்பார். குரோது ஹே மனுமே, மனசில் உனக்கு வெறுப்பு இருக்குது. துக்கு ஹே தனுமே, உடம்பு முழுக்க ஏதோ ஒரு துயரம் இருக்குது. சிறு பரு காமு சவார், தலை வரைக்கும் இந்த வேலையினுடைய சுமை, உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற வேலையினுடைய சுமை இருக்கு. சிறு பரு காமு சவார் ராம பஜன பின் ஆவேகா கியா. அந்த ராமனுடைய திருநாமத்தை தவிர ஏதாவது வருமா அவன் கூடன்னு கேட்குறாரு. ஹரி பஜன பின் ஆவேகா கியா ஏ சபு துமுரே சாத். இதை இதெல்லாம் நீ பார்க்கறிய, நீ பார்க்கக்கூடிய, நீ சேர்த்த பொருள், நீ கட்டிய மாளிகை, உணர்க்க, இது ஏதாவது ஏ சபு துமுரே சாத், இதெல்லாம் உன் கூட வருமா? இந்த இறைவனுடைய நாமம் என்பதை தவிர வேறு எதுவேனும் உன் கூட வருமா அப்படின்னு கேட்குறார் பக்தராஜ் மகாராஜ். அதைத்தான் ராதாகிருஷ்ண சாஸ்திரியார் கடைப்பிடித்து காண்பித்தார், அதைத்தான் பட்டினத்தார் நமக்கு அறிவுறுத்தினார். அதற்கெல்லாம் பாட்டனுக்கு பாட்டனான திருமூலர் இதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். எனவே நிலையாமை என்பது நிம்மதி என்ற நுழைவாயிலில் நாம் செல்வதற்கு நமக்கு தகுதி கொடுக்கக்கூடிய அரிச்சுவடி என்பதையும், எதுவுமே நம் கூட வராது என்கின்ற தெளிவுதான் இந்த பாடத்தின் உச்சம் என்பதையும் ஒரு சேர நாம் கற்றோமானால் எப்பொழுதும் நிம்மதியாயிருக்கலாம், ஒரு குறையும் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே அமைகிறேன். மீண்டும் சந்திப்போம்.